அவர்கள் நர்மையான நாடில தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பிதாகுமாரன் பிடித்த தாவியனர் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எதிர்பாராமல் கடந்த வாரத்துல தண்டி போடுவதற்கு காரணமா இருந்ததுக்காக நான் உங்களிடத்துல மன்னிப்பை கேட்டுக் கொள்கிறேன். இந்த நாளிலும் குருந்தியர் புத்தகத்தை நாம் துவங்கி 132 சீரீஸ்ல நாம் உட்கார்ந்திருக்கிறோம். தேவனுடைய இந்த வார்த்தையை நாம் தியானிக்க துவங்கியது 144 வகுப்பு 15 அதிகாரத்தை நாம் பார்த்து வருகிறோம். 1 குருந்தியர் 15 அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் கடந்த வாரத்தில் தியானித்திருக்கிறோம். 4 வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம். சபையிலிருந்து கேட்கப்பட்ட, சபையின் சார்பாக அல்லது சபையிலே நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு சந்தேகங்களுக்கு அளிக்கப்பட்ட பதிலாக 15, 16 வருகிறதை நாம் பார்க்கிறோம். உபதேசத்தை குறித்த பிரச்சனைகள். நான் 3 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3 உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பண்ணியதவருக்கும் தரிசனமானார் என்று சொல்லுகிறதே. இந்த முதல் 4 வசனங்களை நாம் கடந்த வகுப்பில மிக ஆழமாக நாம் பார்த்தோம். சுவிசேஷம் என்றால் என்ன, சுவிசேஷத்திற்கும் ஞானத்தினத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி நாம் அதை விரிவாக கவனித்தோம். மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், 3 உள்ள ஒப்பீடு என்ன என்பதை நாம் அதிகமாய் ஆராய்ந்தோம். கிறிஸ்துவுடைய மரணம் தண்டனையாக அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருந்த பொழுதிலும், அது ஒரு குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டாரே ஒழிய குற்றம் செய்து அவர் மரண தண்டனையை கொடுக்கப்படவில்லை. அதை நாம் அந்த வித்தியாசத்தை உணர வேண்டும். நமக்கு ஒருவேளை அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்காது. ஆனா யூதர்கள் மத்தியிலே, அந்த தேசத்தின் மத்தியிலே, அந்த சூழ்நிலையின் மத்தியிலே நாம் ஒருவேளை சுவிசேஷத்தை எடுத்து சொல்கிற ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னதாக ஆட்டோ சங்கர் என்கிற ஒருவரை தூக்கிலிட்டார்கள். அவர் எவ்வளவு பெரிய ஒரு குற்றவாளி என்று சொல்லி அரசாங்கம் அவரை தீர்த்தது. ஒருவேளை அந்த ஒரு சூழ்நிலையில் ஆட்டோ சங்கர் என்கிற அந்த மனிதர் தண்டனை நிறைவேற்றப்பட்டதுக்கு பின்பதாக ஒரு 3 5 மாதத்திலேயோ அந்த குடும்பத்தில ஒருவர் அவரை குறித்து, அவர் நல்லவர், அவர் வந்து எல்லாருக்கும் உதவி செய்தவர், கஷ்டப்பட்டு வேலை செய்தார், எல்லா குடும்பங்களுக்கும் உதவி செய்தார் அப்படின்னு அவரையும் குறித்ததான ஒரு வார்த்தைகளை ஊர் மத்தியில போய் ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால் எப்படி இருக்கும் ஜனங்கள்? ஒருவேளை அவரிடத்திலிருந்து ஆதாயம் பெற்றவர்கள் அவரை குறித்து மேன்மையாக எண்ணலாம். ஆனால் பொதுவாக அனைவரும் அவன் ஒரு குற்றவாளி, அவன் ஒரு அரசாங்கத்தினாலே மிக மோசமாக அவன் வந்து கண்டுபிடிக்கப்பட்டவன், எத்தனையோ குடும்பங்களை சீரழித்தவன் என்று சொல்லி தவறான காரியங்களை பேசுவார்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்து ரட்சகர், அவர் மேசியா, அவர் மீட்பர், அவர் நம்மை பரலோகத்துக்கு எடுத்து செல்கிறவர், அவருடைய வல்லமை உண்டு, தேவனுடைய குமாரன், தீர்க்கதரிசி என்று அநேகருக்கு அதை அறிந்தார்கள். ஆனால் ரோமர்கள் மத்தியிலையும் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிற அல்லது பரிசேயர்கள் மத்தியிலும், நியாயப்பிரமாணிகள், வேதபாரர்கள் மத்தியிலும் அவரை ஒரு குற்றவாளியாகத்தான் அவரை தீர்த்தார்கள். இவர் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக செய்கிறவர், ஜோடனை செய்தார்கள், தவறான ஒரு சாட்சிகளை ஏற்படுத்தினார்கள், தவறான ஒரு எண்ணங்களை கிறிஸ்துவின் மீது, இயேசுவின் மீது அவர்கள் திணித்து அவருடைய பெயரை அவப்பெயராக ஆக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். சாட்சிகளை ஏற்படுத்தினது மாத்திரமல்ல, நிரூபணம் செய்வதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள். அவர்கள் என்ன சொன்னாங்க, ஒருவேளை ராயனுக்கு இது கேள்வியானால் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி சேவர்களையும் அவர்கள் ஒப்பீடு செய்து தவறான எண்ணங்களை உட்புகுத்தினதை
நான் வேதாமத்திலே பார்க்க முடியும். அதனாலதான் போய் இயேசுவை குறித்து வெளியே சொல்லும் பொழுது அப்போஸ்தலர்களுக்கோ மற்றவர்களுக்கோ ஒரு தயக்கம் இருந்தது. அவர் ஒரு குற்றவாளி, யாரை சிலுவையில் அறைவார் என்று சொன்னால் மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிற ஒரு கைதியை சிலுவையில் அறைகிறார்கள். நம்ம ஊர்ல தூக்கு போடுற மாதிரி தூக்கு போட்டா இது குற்றம் செய்தவர் என்பது நிரூபணம் ஆகிவிட்டது. அப்போ சிலுவையில அறைந்த ஒருவர் அரசாங்கத்தினாலே குற்றம் சாட்டப்பட்டவராக அவர் சிலுவையில் அறையப்படுகிறார், மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறார். அப்பேற்பட்டவர் அரசாங்கத்தின் பார்வை மாத்திரமல்ல ஜனங்களின் பார்வையிலையும் ஒரு குற்றவாளியை சிலுவையில் அறைந்தார்கள். இப்ப குற்றவாளியை குறித்து நான் எப்படி நல்லவர் என்று சொல்லுவது? குற்றவாளியை குறித்து இவர் வந்து நம்மை பரலோகத்துக்கு பாவங்களை மன்னித்து இவர் தான் நம்மளை கொண்டு போகிறார் என்று எப்படி சொல்வது? அந்த தயக்கம் அநேகருக்கு அந்த நாட்களில் இருந்தது. அதெல்லாம் ஏற்றுக்கிறது கோல அப்போஸ்தலர் சொன்னார், நான் ஏற்றுக்கிற சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கிப்பதற்கு என்ன பட மாட்டேன்னு சொன்னாரு, வெட்கப்பட மாட்டேன்னு சொன்னார். நமக்கு ஒருவேளை இந்த வார்த்தையினுடைய ஆழம் புரியாமல் இருக்கலாம். ஆனா சமுதாயத்துல போய் ஒரு கைதியை குறித்து ஒரு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட ஒருவரை குறித்து நன்மையாக பேசும் பொழுது உங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த காலத்துல அந்த ஜனங்களுக்கு ஒரு வெட்கம் இருந்தது. நம்மளை ஏதாவது தப்பா பேசிடுவாங்களோ, இவரை வந்து கேள்வி கேட்டுருவாங்களோ, அவர் என்ன சொன்னால் நான் வெட்கப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நிச்சயம் என்ன என்பது, எனக்கு தெரியும் நான் வெட்கப்பட மாட்டேன். ஒன்று ரோமர் 1:16 வாசிங்க. அது தேவ பலனா இருக்கிறது. நான் ஏன் வெட்கப்படணும்? ஏன்னா எனக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து யார், நான் அவரை பார்த்திருக்கிறேன், அவர் என்னை சந்தித்திருக்கிறார், எனக்கு அவர் கிருபையை கொடுத்திருக்கிறார், என்னை அப்போஸ்தலனாக அவர் ஏற்படுத்தி இருக்கிறார், நேருக்கு நேராக நான் அதை சந்தித்திருக்கிறேன் என்கிற ஒரு நிச்சயம் அவரிடத்துல உண்மையான சாட்சி இருந்ததுனால தைரியமாக அவர் சொல்கிறார், நான் வெட்கப்பட மாட்டேன். எதற்கு வெட்கப்படணும்? நீங்க தப்பா நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், தவறான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். இவர் தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடிகிற ஒரே கர்த்தர் என்கிற ஒரு வைராக்கியம் நேரடியாக அவரிடத்துல இருந்தது. தீமோத்தேயுக்கு சொல்கிறார், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனா இருந்து 2 Timothy 2:15 வாசிங்க. அவர் என்ன, நீ வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நான் சொல்லுகிறேன் என்று தைரியத்தை சொல்லுறார். தீமோத்தேயு நேரடியாக இயேசு கிறிஸ்துவை பார்க்கவில்லை. அவர் சொல்லுறார், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனா இருந்து என்று சொல்லுறார். வெட்கப்பட வேண்டிய அவசியம் அல்ல. இப்ப இப்பேற்பட்ட சாட்சிகளையும் வாசனங்களையும் வார்த்தைகளையும் நாம் கேட்டு வளர்ந்து விசுவாசிகளாய் நாம் இந்த 2019 வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், நமக்கு முன்னதாக எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ தீர்க்கதரிசிகள், எத்தனையோ தேவனுடைய தாசர்கள் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரையும் துச்சமாய் எண்ணினவர்கள். நம்முடைய காலகட்டங்களிலேயே அப்படிப்பட்ட ஒரு இரத்த சாட்சியை நாம் பார்த்திருக்கிறோம். ஸ்டெயின் குடும்பத்தினர் எரிக்கப்பட்டார்கள். அந்த அம்மா வந்து அவர்கள் எல்லாம் மன்னித்து விட்டிருக்கன்னு சொல்லி இன்னமும் இந்தியாவில இருந்து அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அந்த அன்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பும் அவர் உண்மையானவர் என்பதை அறிந்தது நிமித்தமாக. அப்போ வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமது பாவங்களுக்காகத்தான் அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின் படி 3 நாள் உயிர்ந்தெழுந்தார் என்கிற இந்த சத்தியத்தை சொல்வதோடு அவர் நின்று விடவில்லை. அங்கதான் நாம கற்றுக்கொள்கிற ஒரு விஷயம், அவர் சொல்லிட்டு அவரை விட்டுல, அதுக்கப்புறம் அவர் அந்த சாட்சியை கொண்டு வருகிறார். கேபாவுக்கும் பின்பு 12 அவர் தரிசனமானார். அந்த கன்ஃபர்மேஷனை அவர் கொண்டு வருகிறார். நான் ஏன் சொல்றேன், ஏன் நான் வெட்கப்படவில்லை, ஏன் இதை கன்ஃபர்மேஷனா சொல்றேன், ஏன் நான் பின்பற்றுகிறேன், ஏன் தைரியமா இருக்கிறேன் சொன்னா, எனக்கு சாட்சி இருக்கிறது, எனக்கு முன்பதாக சாட்சி இருக்கிறது. இப்ப நீங்கள் நான் என்ன சொல்ல முடியும், நமக்கு என்ன சாட்சி இருக்கு? நான் பின்பற்றுகிற இத்தனை சாட்சிகள், 66 புத்தகங்கள்ல கொடுக்கப்பட்ட இவர்கள் தவறு இல்லாமல் இருக்கிறது பெரிய சாட்சி. ஒருவரை ஒருவர் கண்டிராத பொழுதும் எழுதப்பட்ட வசனங்களிலே முரண்பாடுகள் இல்லாதது பெரிய சாட்சி. பரிசுத்த வேதாமம் என்று சொல்லப்படுகிற ஒரே புத்தகம் பெரிய சாட்சி. என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது பெரிய சாட்சி. என்னுடைய வாழ்க்கை விசுவாசத்தில் இருப்பது பெரிய சாட்சி. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் இறந்த இடம் என்று சொல்லுகிற சரித்திரம் பெரிய சாட்சி. வேற யாருக்கும் சாட்சி கிடையாது, அதெல்லாம் காவியம் தான். யாரோ ஒரு மனுஷன் எங்கேயோ உட்கார்ந்து கற்பனையா எழுதுகிறது அவர்கள் உண்மையாக நினைத்து கொண்டிருக்கிறதானே ஒழிய உண்மை என்று சரித்திரம் அல்ல. போன வாரத்துல போர்களே சொல்லியிருக்கு, அப்படி ஒரு சாட்சியை நடந்ததற்கான ஒரு அறிகுறி இல்லை. நமக்கு அப்படி இல்லை, நமக்கு நடந்தது சரித்திரம், வரலாறை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட சாட்சியை பவுல் சொல்லுகிறார், தரிசனமானார். கேபா கேபான பேதருக்கு தரிசனமானார், பின்பு 12 தரிசனமானார்.
அதன் பின்பு 500 பேருக்கு தரிசனமானார், ஒரே வேளையிலே தரிசனமானார் என்று சொல்கிறார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் அந்த வேளையில எழுதப்பட்ட இந்த புத்தகம் 56வது ஆண்டில் எழுதப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து மரம் ஏறினது ஏறத்தாழ 33வது ஆண்டு, 25 ஆண்டுகள் கழித்து, 23 ஆண்டுகள் கழித்து இது எழுதப்படுகிற அந்த வருஷத்துல சொல்கிறார், இந்நாள் வரைக்கும் அவரை கண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், சிலர் உயிரோடு இருக்கிறார்கள், சிலர் மித்திரை அடைந்திருக்கிறார்கள். அதற்கு பின்பு 7வது வசனம், யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார், அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். 8வது வசனம், எல்லாருக்கும் பின்பு அகால பிரிவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று சொல்கிறார். அதை கொஞ்சம் நம்ம விவரிச்சு பார்க்கும் பொழுது, ஏன் அந்த சாட்சியை அவர் சொல்ல வேண்டும்? கேட்கிறவர்களுக்கு ஒரு ஊர்ஜிதத்தை கொண்டு வருகிறார். நம்ம சுவிசேஷத்தை சொன்னதோடு நின்று விடுவதல்ல, அவர்கள் இருதயத்தில் விசுவாசம் வளரக்கூடிய அளவில் நாம் அதை பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு அன்றைய காலகட்டத்தை விட இந்த காலகட்டம் அதிக தகவல்கள் நிறைந்த காலகட்டம். இப்ப நாம கொடுக்கிற செய்தி சுருக்கமாக, தெளிவாக, ஆணித்தரமாக இருதயத்தில் பதியக்கூடிய அளவில் நாம் பேசும் பொழுது, ஒருவேளை அந்த நேரத்தில் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய இருதயம் அதை அரைத்துக் கொண்டே இருக்கும். நம்முடைய வசனம் ஜீவன் உள்ளது, 30, 60, 100 பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆகவே நாம் சொல்லுகிறதை சுருக்க தெளிவாக ஆணித்தரமாக நாம் சொல்லும் பொழுது, அதற்கேற்ற ஆதாரத்துடன் நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாக அது பலன் கொடுக்கிறது. The resurrection of Christ was a fact to be proved. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் என்பது ஊர்ஜிதமாக்கப்பட வேண்டிய, ஊர்ஜிதமாக ஆணித்தரமாக சொல்ல வேண்டிய ஒரு சுவிசேஷமா இருக்கிறது. யாரோ வந்தாங்க போனாங்க, அவர் ஊரெல்லாம் சுத்திட்டு இருந்தாரு, அவர் வந்து நல்லது சொன்னாரு, அவர் வந்து நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைகளா இருக்கணும்னு சொன்னாரு, அது இல்ல சுவிசேஷம். அவர் எனக்காக என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், என்னுடைய பாவத்துக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், என்னுடைய பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியா இவர் உயிர்த்தெழுந்தார். இந்த மாதிரி யாருமே கிடையாது. அந்த ஒரு நிச்சயத்தை, ஆணித்தரமான உண்மையான சம்பவத்தை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ Paul therefore appeals to the witnesses who attested the truth of the resurrection of the Lord Jesus and shows that it was not possible that so many witnesses should have been deceived. அவர் எத்தனை சாட்சிகளை முன்வைக்கிறார் பாருங்க. பேதுருவை முன்னிடுகிறார், 12 முன்னிடுகிறார், 500 பேரை காண்பிக்கிறார், அந்த காலம் வரைக்கும் உயிரோடு இருக்கிறவர்களை அவர் முன்னாலே முன்னதாக கொண்டு வருகிறார், அதற்கு பின்பு யாக்கோபை கொண்டு வருகிறார், எல்லா அப்போஸ்தலர்களையும் அவர் சாட்சியாக முன்னிறுத்துகிறார், எழுதி கொண்டிருக்கிற அவரையும் முன்னிறுத்துகிறார். ஏன்னா இத்தனை பேரையும் அவர் ஏமாத்திருக்க முடியாது, இத்தனை பேரும் ஏமாந்திருக்க முடியாது. ஒருவேளை ஒருத்தரை ஏமாத்திடலாம், ஒருவேளை 2 பேரை ஏமாத்திடலாம், ஒருவேளை 12 பேரை ஏமாத்திருக்கலாம், ஆனால் இத்தனை பேரையும் அவர் தன்னை உயிருள்ளவராக காண்பித்திருக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறார். சுவிசேஷம் சொன்னதோடு நின்று விடவில்லை, அதை அவர் ஊர்ஜிதப்படுத்துகிறதை நாம் அங்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த யாக்கோபு என்பவர் ஏன் அவரை தனியாக சொல்ல வேண்டும், அதுல ஒரு காரியம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 8வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பின்பு யாக்கோபுக்கும் தரிசனமானார் என்றார். கூடுமான வரைக்கும் நிறைய யாக்கோபுகள் உண்டு வேதாமத்தில், யோவான் அதிகமான உண்டு, யாக்கோபு அதிகமாக உண்டு, அதுக்கப்புறம் வந்து யோசிப்பு அதிகமாக உண்டு. இதெல்லாம் நிறைய வழக்கமான பெயர்கள். இந்தியாவில் வந்து நம்ம ராமன் அப்படின்னு சொன்னா நிறைய ராமன் நிறைய குமார் இருக்கிறது போல, அவர்கள் மத்தியில யோசிப்பு, யாக்கோபு, பேதுரு, இதெல்லாம் அதிகமான பெயர்கள். இந்த யாக்கோபு ஏன் அதிகம் பர்டிகுலராக குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், இவர் இயேசு கிறிஸ்துவே சொந்த சகோதரன் இருப்பதற்கு 99.9% வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த யாக்கோபு இயேசு கிறிஸ்துவின் சகோதரன் என்று சொல்வதற்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரன் உண்டா என்றால் நிச்சயமாய் உண்டு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சொந்த சகோதரர்கள், சொந்த சகோதரிகள் நிச்சயமாய் உண்டு.
அதிலே மாற்றம் அல்ல. இந்த யாக்கோபு இயேசு கிறிஸ்துவின் சொந்த சகோதரன் என்று சொல்வதற்கு 99% வாய்ப்புகள் அதிகமாய் உண்டு என்று சொல்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களிலே அவருடைய சொந்த சகோதர சகோதரிகள் அவரை விசுவாசிக்கவில்லை. யோவான் 7:5 உயிரோடு இருந்த காலங்களில் சொந்த சகோதரர்கள் சகோதரிகள் யாரும் அவரை விசுவாசிக்கவில்லை. சிலுவை தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கூட அங்க வந்து யோவான் தான், டீச்சர்களில் இருந்த யோவான் தான் இருந்தாரே ஒழிய கூட இருந்த எந்த சகோதரர்களோ யாரும் வரவில்லை. ஒருவேளை யோசிப்ப இறந்திருக்கலாம். அதனால அங்க மரியாளுடைய கணவனாகி யோசிப்பும் அங்க இல்லாமல் இருந்திருக்கலாம், தெரியாது நமக்கு. ஆனால் அங்க மரியாள் மாத்திரம் அங்க இருக்கிறார்கள். அப்போ தன்னை நம்பின, தன்னை விசுவாசித்த, தன்னுடைய சீஷனா இருக்கிற யோவானுக்கு தன்னுடைய தாயாரை ஒப்பு கொடுக்கிறார். அவர் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் வந்து விட்டுவிடவில்லை, வீட்டுக்கு கொண்டு போனார் என்று நாம் வேதாமத்தில் பார்க்க முடிகிறது. ஏன் நான் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரன் சகோதரி உண்டு என்று நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். வேதாமத்திலே சகோதரர்கள் சிலர் சொல்லுவார், கத்தோலிக்கர்கள் சொல்லுவது என்னன்னா சகோதரர்கள் அப்படிங்கறது வந்து அண்ணன் பொண்ணு கூட சகோதரர்கள் சொல்றதானே, பிரதர் சிஸ்டர் அவங்களே சொல்லுவாங்க, கசின் சிஸ்டரையும் கணிசன் பிரதரையும் சகோதரர்கள் சகோதரர்கள் சொல்லுவாங்க. ஏன் வந்து அந்த சகோதரர் இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள்? அவர்களுடைய கருத்து ஒருவேளை அவர்களுக்கு அது சரியாக இருக்கலாமானால் தமிழ் வேதாகமும் ஆங்கில வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒன்று, அது வந்து நேரடியான எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல. கிரேக்க பாஷையில புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. சகோதரன், சொந்த சகோதரனுக்கு அடல்போஸ் அப்படிங்கிற அர்த்தம் உள்ள வார்த்தை. அடல்போஸ் அப்படின்னா சொந்த இரத்த பந்தத்தில உள்ள சகோதரன். அனாப்தியோஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அண்ணன் பிள்ளையோ பெரியம்மா பிள்ளையோ பெரியப்பா பிள்ளையோ உள்ளவர்களுக்கு கசின் பிரதர்ஸுக்கு அனாப்தியோஸ் என்கிற வார்த்தை வருகிறது. மார்க்கனுடைய இனத்தான், பர்ணபாசனுடைய இனத்தான் மார்க்கு அப்படின்னு வர்ற இடத்துல அந்த இடத்துல சகோதரன் அப்படிங்கிறதுக்கு அனாப்தியோஸ் அப்படிங்கிற வார்த்தையும், சொந்த சகோதரன் பவுலனுடைய சொந்த சகோதரன் ஒரு இடத்துல குறிக்கப்படுகிறார், அவரை வந்து அடல்போஸ் அப்படிங்கிற வார்த்தை சொல்லி சொல்லப்படுகிறார். இப்ப யோவானும் யாக்கோபும் சொந்த சகோதரர், ஜெபதேவன் குமாரர் அவர்களுக்கு சகோதரர் என்கிற இடத்துல அடல்போஸ் என்கிற வார்த்தை வருகிறது. அந்த அடல்போஸ் என்கிற வார்த்தை தான் யாக்கோபுக்கும் சகோதர சகோதரி என்று சொல்லப்படுகிறதற்கும் உபயோகப்படுத்தப்படுகிறது. என்னை குறித்த டீட்டெயிலான ஒரு விஷயம் என்னுடைய கேள்வி பதில 531 நீங்கள் பார்க்க முடியும். கலாத்தியர் 1:19 வாசிங்க. Thank you.
ஓகே, அவ்வளவு டீப்பா போக வேண்டாம். பன்னிருவர் அப்படிங்கறது வந்து அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எப்போ அந்த 12வது பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் யூதாசுக்கு அப்புறம், ஆமா எந்த எந்த நேரத்துல நடந்தது? இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறதுக்கு முன்பா பின்னாடியா? ஆமா, அப்ப எப்படி இந்த இடத்துல 12வருக்கும் தரிசனமானார்னு வரும்? அப்போஸ்தலர்களுக்கு 12 பேர் அப்படின்னு ஒரு மறுபெயர் இருந்து அப்போஸ்தலருக்கு. எப்படி அப்போஸ்தலர் அப்படின்னா 12 பேர் நமக்கு குறிக்கிறோம். 12 பேர் அப்படிங்கிறது அவங்களுடைய புனை பெயராகவும் இருந்தது. 12வர் அப்படின்னா இப்ப நம்ம சீஷர் அப்படின்னா யாரு சீஷர்? முக்கியமா கிறிஸ்தவர்கள் மத்தியில சீஷர்னா இயேசு கிறிஸ்து சீஷர் நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போஸ்தலர் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தெரிந்திருந்து அப்போஸ்தலர் புரிந்து கொள்கிறோம். 12வர் அப்படின்னா இந்த 12 பேர் மாத்திரம் அல்ல, எண்ணிக்கை அல்ல, அப்போஸ்தலரை குறிக்கிறதா இருக்கிறது. அதுக்கு நான் ஆதாரமா யோவான் 20வது அதிகாரத்துக்கு வரேன். யோவான் 20வது அதிகாரம் 24வது பன்னிருவரில் அப்படின்னா அந்த அப்போஸ்தலரை குறிக்கக்கூடிய ஒரு பதமாக இருக்கிறது. இப்ப இந்த வசனத்துக்கு திரும்ப வந்தீங்கன்னா கவனிக்க முடியும், மேல அந்த 12வர் சொன்னது மாத்திரமல்ல, 5வது கேபாவுக்கும் பின்பு 12வருக்கும் தரிசனமானார். அதாவது கேபாவுக்கும் பின்பு அந்த அப்போஸ்தலருக்கும் அங்க இருந்து எத்தனை பேர் இருந்தாங்களோ அவர்களுக்கு தரிசனமானார். 7வது வரும்பொழுது குறிப்பாக அந்த 12 அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார் என்று சொல்கிறார். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று சொல்கிறார். அப்ப இந்த அகால பிறவி அப்படின்னா மொழிபெயர்ப்புல வந்து மற்ற ஆங்கில மொழிபெயர்ப்புல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கு, அன்டைம்லி பவுன் அல்லது அபார்ஷன் செய்யப்பட வேண்டிய நேரத்திலே பிறந்த ஒரு குழந்தை அல்லது தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே பிறந்த குழந்தை, அதாவது வேண்டா விருப்பா பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சில சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து நான் வேண்டான்னு நினைச்ச இந்த பிள்ளை பிறந்திருக்கேன் அப்படின்னு வாங்க. நானும் அதுல ஒத்துனேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா வந்து அழிக்கவே முடியல, நாங்க ட்ரை பண்ணோம் பட் தாண்டிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலதான் வந்து இவங்க மாத்திரை எல்லாம் போட்டு ட்ரை பண்ணி வேற வழி இல்லாம அது பிறந்த பொழுது இந்த காலும் கையோ அல்லது குறைபாடோடு பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறத நாம் பார்க்க முடியும். அப்போ பவுன் சொல்றார், அகால பிரிவு கூட நான் பிறந்தேன். காரணம் என்னன்னா எல்லாருக்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. பேதுரு, மற்ற அப்போஸ்தலர்கள், 500 பேர், யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட முன்னுரிமை எனக்கு கொடுக்கப்படவில்லை என்று பவுல் சொல்கிறார். கடைசியாக அவரை தேர்ந்தெடுத்தார் என்பதை தன்னை தாழ்த்தி அதை அவர் சொல்லும் பொழுது அகால பிறவி போன்று எனக்கும் அவர் தரிசனமானார். The last appearance was after his ascension as Paul was on his way to Damascus. தமஸ்குக்கு போகும் பொழுது நடந்த அந்த சம்பவம் அவர் அதை குறிப்பிடுகிறார். அவர் வந்து எப்படி அது நடந்தது? மற்றவர்கள்னா அப்போஸ்தலர்கள்னா மேஜையில உட்கார்ந்துட்டு இருந்தார் ஒரு அப்போஸ்தலர், அவங்கள கூப்பிட்டு என் பின்னாடி வா அப்படின்னாரு மத்தையோடு. பேதுரு யோவான்லாம் வந்து படகு வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, எல்லாம் போட்டுக்க முடியா அப்படின்னாரு. கூப்பிட்டாரு, எல்லாம் போட்டுக்க முடியாதுதான். அவர்கள் எல்லாம் வந்து இலக்குவாக அழைத்த பொழுது வந்து விட்டார்கள். ஆனா பவுல் அப்போஸ்தலன் அப்படி அழைக்கப்படவில்லை. சபைக்கு விரோதமாய் செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை ஒரு சினிமா பாணியில நம்ம நம்முடைய வழக்கத்துல சொல்லணும்னா சினிமா பாணியில நடந்தது போல அவரை மத்தியான வேலை வெளிச்சம் வெளிச்சத்துல வெளிச்சம் பீரிடப்பட்டு அவர் கீழே விழுந்து தள்ளப்பட்டு தைலாவு கொடுத்து கண்ணெல்லாம் போய் 3 நாள் அவர் வருத்தத்தோடு வேதனையோடு அப்படி அவர் ரட்சிக்கப்பட்டு உள்ளே அழைக்கப்பட்டவர். அவ்வளவு ஒரு அந்த அளவுக்கு நான் என்னைய வந்து அழைக்கப்பட வேண்டிய இடத்துல நான் பாவியா இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இப்ப எவ்வளவு மற்றவர்கள்னா பாக்கியசாலிகள், சும்மா இருந்த பொழுது என்ன அழைச்சிட்டாரு, நான் பிறந்ததுனா கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் நான் வந்து எவ்வளவோ நான் வந்து வருஷம் இப்பதான் நான் 2 மாசமா நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். பிறவியிலே வந்தவங்களுக்கு அந்த பயம் இருக்காது, அந்த பக்தி அவ்வளவா இருக்காது. ஆனா புதுசா வந்தவர்களுக்கு அதிகமாய் பக்தி இருக்கும், நிறைய அவங்க ஆர்வமா படிப்பாங்க, ஆர்வமா தெரிந்து கொள்வார்கள். பவுல் சொல்றாரு, நான் அப்படிப்பட்ட ஒரு அகால பிறவி, என்னை வந்து இவ்வளவு
ஒரு சூழ்நிலையில தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் தன்னை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ சில எல்லாரிடமும் நான் சிறியவனா இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதுனாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரம் அல்ல என்று சொல்றார். அப்ப சபையை துன்பப்படுத்தின பொழுது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அந்த இடத்தை இப்ப எழுதுறது, அவர் எத்தனை வருஷத்துக்கு பின்னதாக அவர் எழுதுகிறார், இருந்த பொழுதும் அதை அவர் இப்பொழுதும் அவர் நினைவில வைத்திருக்கிறார். தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாய் சபைக்கு விரோதமாய் செய்த அந்த சம்பவம் அவருடைய இருதயம் கடைசி வரைக்கும் ஏறத்தாழ 8 இடங்களிலே அவர் எப்பொழுதும் சொல்றார், நான் பாவி, நான் பிரதான பாவி, அப்போஸ்தலன் நான் தகுதி இல்லாதவன், அப்போஸ்தலன் சொல்லப்படுவதற்கு நான் தகுதி இல்லை, எல்லாருக்கும் நான் தள்ளப்பட்டவன், மகா பிரதான பாவி, இப்படி தன்னை ஏறத்தாழ 8 இடங்களிலே அவர் தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார். எப்பொழுதும் அவருடைய இருதயத்திலே அந்த அந்த ஒரு வடு இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வகையில அப்படி ஒரு வடு மனதில இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு வந்து பரிசுத்தம் கூடுவதற்கு அதிக வாய்ப்பு. எந்த வசனம் ஞாபகம் இருக்கா? மத்தைய 5:5 நினைக்கிறேன். நான் அவரோட அந்த வசனம் தப்பா சொல்லியிருக்கலாம், நான் நினைக்கிற வசனம் எளிமை உள்ளவர்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்கள்னா ஜோனா பை போட்டுக்கிட்டு மீட்டை இல்லாம அப்படியே கதர் சட்டை மாத்திரம் போட்டுக்கிட்டு அந்த எளிமை இல்ல. ஆவியில் எளிமை ஆவியில் நேர்மை உள்ளவர்கள். எனக்கு வந்து ஆவி இல்ல, நான் வந்து பாவி, நான் பாவத்துல இருக்கிறதா உணர்கிறேன், நான் வந்து தவறு செய்திருக்கிறேன், நான் வந்து அகால பிறவியா என்னை தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். தன்னை தன்னுடைய பழைய கால பாவங்களை நினைத்து நினைத்து தேவன் என்னை சம்பாதித்திருக்கிறாரே அப்படிங்கிற அந்த ஒரு கிருபையை நாம் எப்பொழுது நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மேன்மை ஒரு நாளும் வராது, நம்முடைய பக்தி அதிகமாக வரும். அதனாலதான் ஆவில் எளிமை உள்ளவர்கள், ஆவில் ஏழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்களுக்கு என்ன கிடைக்குதா? பரலோக ராஜ்யம் கிடைக்கும். அந்த பவுல் அதை சொல்ற, நான் சபையை துன்பப்படுத்தினவன், சபையை துன்பப்படுத்தினதுனாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் நான் பாத்திரம் அல்ல. அந்த ஒரு எண்ணம் எப்பொழுதும் அவருக்கு மனசுல இருந்து கொண்டே இருந்ததுனால மிக அதிகமாய் அவர் தேவனோடு ஒப்புரவு ஆவதற்கும் அப்போஸ்தலன் என்று அந்த இடத்துல வருவதற்கும் அவர் அழைக்கப்பட்டது ஒரு பெரிய பாக்கியவான். ஆகிலும் 10வது வசனம், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. இப்ப நம்முடைய முயற்சியோ நம்முடைய தகுதியோ நாம் கிறிஸ்தவத்துல கொண்டு வருவதல்ல. இன்றைக்கு எப்படி நாம் இருந்தாலும் ஒரு கணத்துல அந்த மூச்சு போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பணம் தான். தேவ கிருபையினாலே நான் இருக்கிறேன், எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை, விருதானா வீணாய் வீணாய் இருக்கவில்லை, வேஸ்டா இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் யார் எல்லாரும் அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது என்று சொல்கிறார். நான் அடுத்த வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஒருவேளை உங்களுக்கு கேள்வி இருக்குமானால் அதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த ஒரு சிலையிடம் நான் யூஸ் பண்றேன். அதாவது வழக்கமாக சிலர் மத்தியிலே ஒரு கேள்வி உண்டு, பவுல் அப்போஸ்தலன் வந்து பெண்களுக்கு எதிரானவர், அவர் வந்து பெண்களை வந்து எப்பவுமே இதான் தாழ்த்தி தான் பேசுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதாரமாக நினைத்து ஆதாரமாக சொல்லுகிற ஒரு வசனம். இந்த இடத்துல பேதுருவர் சொன்னாரு, 12 சொன்னாரு, 500 பேரை சொன்னாரு, யாகோபு சொன்னாரு, அப்போஸ்தலன் சொன்னாரு, என்னையும் தன்னையும் சொல்லி கொண்டார். ஆனா யாரும் சொல்லல, மரியாதை சொல்லல, மாத்தாள சொல்லல, அங்கெல்லாம் பெண்கள்லாம் வந்தாங்களே பத்தி ஒருத்தர் கூட சொல்லல, அதனால அவருக்கு பெண்களை பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம அது தெரிந்து கொள்ளணும்ன்றதுனால நான் இந்த சம்பவத்தை நான் கொண்டு வரேன். இந்த அதிகாரத்துல வந்து பவுல் கொரிந்து சபைக்கு ஒரு ஊழியக்காரனாக ஆதாரத்தை ஊழியர்களை வைத்து அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். 1வது வசனத்தையும் 2வது வசனத்திலும் பாருங்க.
நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அவர் சொல்றாரு, நான் பிரசங்கித்த சுவிசேஷம் என்ன, நான் பிரசங்கித்தேன் ஒரு பிரசங்கி ஆனந்தாக அவர் சொன்ன சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். இரண்டாவது நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாக நீங்கள் அதை செய்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரசிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்களுக்கு சுவாசம் இருக்குமே. அப்போ ஊழியனாக ஊழியர்களை கொண்டு அதிகாரத்தோடு அவர் சாட்சியாக வைக்கிறவர்களை ஊழியர்களை அங்கு முன்னதாக கொண்டு வருகிறார். அப்படின்னா பெண்களை அவர் விட்டுருக்கணும் அப்படின்னா அங்க வந்து நிறைய பேர் அங்க விட்டுருந்திருக்கணும். நமக்கு வந்து குறிப்பிட்டு சில எண்ணங்கள் நம்ம மனதில் வைத்து கேட்டோம்னா இப்படிலாம் கேள்விகள் வரும், அப்படி அல்ல. அந்த சாராம்சத்தை நாம் அறிந்து பார்க்கும் பொழுது அவர் ஒருவர் பின் ஒருவராக பதிவிட்டு ஊழியர்களை மையமாக வைத்து அவர் சொல்லுகிறதை பார்க்க வேண்டும். சரி, பதினோராவது வசனம் 3:15-11. ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். இப்ப அந்த கனெக்ஷன் உங்களுக்கு வருவே. பெண்களை குறிப்பிடாத காரணம் பிரசங்கிக்கிறவர்களை குறித்து அவர் சாட்சியாக வைக்கிறார். மரியாதையோ மார்த்தாலையோ இயேசுவின் தாயாகிய மரியாதையோ கொண்டு வராமல் யார் பிரசங்கித்தார்களோ என்ன பிரசங்கித்தார்களோ சுவிசேஷம் என்ன என்பதை அவர் வலியுறுத்துகிறதுனாலே ஆண்களை மாத்திரம் அந்த இடத்துல பட்டியலிட்டாரே ஒழிய வேற எந்த காரணத்திற்காக பெண்களை அவர் தவிர்த்து விடவில்லை. இப்ப 14வது அதிகாரத்துல நாம பெண்களை குறித்து அதிகமாக பார்த்தோம், 11வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அப்ப இதெல்லாம் வந்து இவர்கள் அதை ஜென்ரேட் பண்ணி இங்க ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, ஏன்னா பவுலுக்கு வந்து பெண்களை பிடிக்காது, இது அதுவும் வந்து குறுந்து பட்டணத்துக்கு மாத்திரம் எழுதுனது, அதனால இங்கெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னா பைபிள் ஆனா அப்படி சொல்லலையே, 1வது வசனத்தை எடுத்து பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அவங்க அமைதியா இருந்தாங்க. 1வது அதிகாரம் 1வது வசனத்துல குறுந்து பட்டணத்துக்கு மாத்திரமல்ல எல்லா பட்டணத்துக்கும் அனைவருக்கும் உலகத்தில் இதை வாசிக்கிற அன்மை அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நான் பார்க்க முடியும். அப்போ என்ன பிரசங்கித்தார், சுவிசேஷத்தை அவர் சொன்னார். என்ன சுவிசேஷம், அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல். அதை நாங்கள் எப்படி பிரசங்கிட்டோமோ அதே மாதிரி நீங்கள் கை கொண்டால், அதை அப்படியே பற்றி கொண்டால், அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தால், இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஒப்பாக நாம் ஞானஸ்நானத்தில் தண்ணீரிலே அடக்கம் பண்ணப்பட்ட ஞானஸ்நானத்துக்கு நாம் பாவத்துக்கு மறித்து நாம் இயேசு கிறிஸ்துவின் அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு ஒப்பாக நாம் தண்ணீரிலே அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பாக நாம் தண்ணீரிலிருந்து வெளியே வருகிற பட்சத்துல நம்முடைய விசுவாசம் விருதாவாக இருக்காது, நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அது அவர் சொல்கிறார். ஆகையால் நான் ஆகிலும் அவர்கள் ஆகிலும், அவர்கள்னா மேலே பள்ளி பட்டியலிட்டவர்கள் அப்போஸ்தலர்கள் பிரசங்கியாளர்கள், அவர்கள் ஆகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசம் இருக்கிறீர்கள். அதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விசேஷம். அதை நம்ம மறந்தோம் என்று சொன்னால், அடிப்படையை நாம் விட்டு விட்டோம் என்று சொன்னால், நாம் இதுல மாறி மருகி நம்முடைய விசுவாசத்தை தவறுதலாக நினைத்து கொண்டு அந்த அடிப்படையை நாம் இழந்து விடுவோம். நம்மளும் வேகமா தான் ஓடிக்கிட்டே இருப்போம், நம்மளும் மற்றவங்க மாதிரி அவங்க ஸ்பீட்லயே நம்மளும் ஓடிக்கிட்டு தான் இருப்போம். நம்ம பின்னாடியும் 2000 பேர் 3000 பேர் வந்துட்டு தான் இருப்பாங்க. கடைசியா நம்ம போற ரோடு எந்த ரோடு நமக்கு போக போக தான் தெரியும். நம்ம சர்வீஸ் ரோட்ல போயிட்டு இருக்கிறோமா, மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கிறோமா அப்படிங்கறது கடைசி நேரத்துல தான் தெரியும். ஏசுகிற சொன்னாரு, உங்க சாய்ஸ் நீங்க செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். நிறைய சாய்ஸ் கொடுத்தாரு, ஆதாமுக்கு சாய்ஸ் கொடுத்தாரு, ஆபிரகாமுக்கு சாய்ஸ் கொடுத்தாரு, நமக்கும் சாய்ஸ் கொடுத்தாரு. இறுக்கமான வாசலா விசாலமான வாசலா தேர்ந்தெடுப்பது நம்முடைய சாய்ஸ் தான். அவர் ஒரு நாளும் கட்டாயப்படுத்துறதல்ல, நிறைவேற்றணும்னு அவர் வந்து கட்டிட்டு தான் இருக்கிறார். அவர் வலிக்கட்டாயமாய் ஒரு நாளும் உட்காருவதல்ல. நாம் விசுவாசத்தை எப்படி அறிந்திருக்கிறோம், விசுவாசம் என்று நான் நினைத்துக் கொண்டு விசுவாசத்தை நாம் கீழ்ப்படுத்திருக்கிறோமா, சுவிசேஷத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சுவிசேஷத்தை நாம் கீழ்ப்படுத்திருக்கிறோமா, ஞானஸ்நானத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோமா, தெளிக்கப்பட்டு எடுத்தோமா அல்லது அடக்கம் பண்ணப்பட்டு எடுத்தோமா என்பதை சத்தியம்